days we have been considering about the silence of God. தேவனுடைய மௌனத்தை குறித்து இந்த நாட்களிலே நாம் கவனித்துக் கொண்டு வருகின்றோம். And our key verse for reading was Psalm 28 and verse 1. Unto thee will I cry, O Lord, my rock, be not silent to me, lest if thou be silent to me, I become like them that go down into the pit. இதனுடைய ஆரம்ப வசனம் 28ஆம் சங்கீதம் முதல் வசனம். என் கன்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும், நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். This topic was deliberately chosen by the urging of the Spirit because people are going through paths like this these days. இந்த நாட்களிலே ஜனங்கள் இத்தகையதான பாதைகளினூடாக கடந்து செல்லுகின்ற காரணத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவராலே ஏவப்பட்டு இத்தகைய தலைப்பை நான் தெரிந்து கொண்டேன். Many questions are being asked, but there seems to be no answer. அநேக கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள் என்றாலும் அவர்களுக்கோ பதில். அநேக கேள்விகள் கேட்கப்படுகிறது என்றாலும் அவைகளுக்கோ பதில் கிடைக்கவில்லை. Well, not all questions can be answered. எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைப்பதில்லை. We cannot give a comprehensive full answer as to why God is silent in our lives. ஏன் தேவன் நம்முடைய ஜீவியத்திலே மௌனமாய் இருக்கிறார் என்பதை குறித்து ஒரு முழுமையான விரிவான பதில் கிடைப்பதில்லை. But to a certain extent, in the light of the scriptures, we can study certain truths. வேதாகமத்தின் வெளிச்சத்தின் அடிப்படையிலே நாம் சில சத்தியங்களை படிக்கலாம். Job went through a period of silence in his life. யோபு தன்னுடைய ஜீவியத்திலே மௌன காலத்தை அவன் கடந்து சென்றான். And in that time, many of his friends tried to advise him, but none of that advice seemed to make any meaning to him. அந்த நாட்களிலே அவனுடைய சிநேகிதர்கள் அவனுக்கு ஆலோசனை சொன்னார்கள் என்றாலும் அந்த ஆலோசனைகளோ அவனுக்கு பயனளிக்க கூடியவைகளாக இல்லை. Even so, in the paths that we go through, well-meaning friends and relatives might have their words of counsel, but they may not be apt for us in that time. இது போலவே நாமும் இத்தகைய சூழ்நிலைகளினூடாக கடந்து செல்லுகின்ற பொழுது நம்முடைய நண்பர்கள், சிநேகிதர்கள், உறவினர்கள், அயலகத்தார்கள் இவர்கள் எல்லாரும் நமக்கு ஆலோசனை சொல்வார்கள் என்றாலும் அந்த ஆலோசனைகளோ அந்த சூழ்நிலைகளுக்கு பொருத்தமானதாக இருக்காது. So also Job's friends tried to give him all kinds of advice, but he only called them miserable comforters. யோபினுடைய நண்பர்கள் அந்த சூழ்நிலையிலே அவனுக்கு அநேக ஆலோசனைகள் சொன்னார்கள் என்றாலும் கூட அவர்களை பார்த்து யோபு சொல்வது என்னவென்றால் நிர்பந்தமான ஆலோசகர்கள். So he said, I went forward, but God was not there. நான் முன்னே சென்றேன், அங்கு தேவன் இல்லை என்று அவன் சொல்லுகிறான். I went backwards, but I could not perceive him. நான் பின்னாக சென்றாலும் கூட அவரை என்னால் காண இயலவில்லை. I went to the left hand, but I could not behold him. இதோ நான் இடது பக்கமாக சென்றேன், அங்கும் கூட அவரை காணவில்லை. And I went to the right side, but he was not there. நான் வலது பக்கமாக சென்றேன், அங்கும் கூட அவர் இல்லை. So Job was saying, in the middle of all my trials, I tried to look for God, but God was not there. என்னுடைய சோதனைகளின் மத்தியிலே என் தேவனுக்காக நான் நோக்கி பார்த்தேன், அவரோ அங்கு இல்லை. But he said one thing after that. என்றாலும் அதற்கு பிறகு அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். He knoweth the way that I take. நான் செல்லுகிறதான வழியை அவர் அறிவார். So although I can't see him, நான் அவரை காண இயலாவிட்டாலும், although I don't know what's happening to me, எனக்கு என்ன சம்பவிக்கிறது என்று எனக்கு தெரியாவிட்டாலும், I don't know why all this is happening, ஏன் எதற்காக இந்த காரியங்கள் எனக்கு சம்பவிக்கிறது என்று எனக்கு தெரியாவிட்டாலும், I know one thing, என்றாலும் ஒரு காரியத்தை அறிவேன், I know that he knows, அவர் அறிவார் என்பதை நான் அறிவேன். Even so, in these times of silence, when God takes us through paths we don't know, we should realize that he knows and trust in him. இந்த இத்தகையதான மௌன காலத்தினூடாக நாம் கடந்து செல்லுகின்றதான நேரத்திலே அவர் அறிவார் என்பதை நாம் அறிந்து அவரிலே நம்பிக்கை வைக்க வேண்டும். Though our life in between might be confusing, but the end will always be blessed. மைய பகுதியிலே அது ஒரு குழப்பம் போல தோன்றலாம் என்றாலும் அதனுடைய முடிவோ ஆசீர்வாதத்தில் காணப்படும்.
Till then, we have to trust in him. அதுவரைக்குமாக நாம் அவரில் நம்பிக்கை வைக்க வேண்டும். You see Job's life. யோபினுடைய ஜீவியத்தை பாருங்கள். He did not know why, but suddenly all his animals were gone. ஏனென்று அவனுக்கே தெரியாது, திடீரென்று அவனுடைய மிருக ஜீவங்கள் அனைத்தும் போய்விட்டது. He did not know why, but suddenly all his children were gone, swept into eternity. அவனுக்கே ஏனென்று தெரியாது, அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அப்படியே மடிந்து நித்தியத்திற்குள் போய்விட்டார்கள். All at one time all this happened. ஒரே நேரத்தில் எல்லாம் சம்பவித்தது. Suddenly he did not know why his full body is filled with sores. அவனுக்கே தெரியாது, திடீரென்று அவனுடைய சரீரமே பருக்களால் நிறைந்து காணப்பட்டது. And Job tries to find out the reason. He does a lot of experimenting. அவனுடைய காரணத்தை கண்டுபிடிக்கும்படியாக அவன் ஆராய்கிறான். அநேக பரிசோதனைகளை அவன் செய்கிறான். His friends come with a lot of ideas. நண்பர்கள் அநேக எண்ணங்களோடு அவர்கள் வந்தார்கள். After about 38 chapters of dialogue, 38 அதிகாரங்கள் அவருடைய சம்பாஷணைகளுக்கு பிறகு, suddenly God speaks. திடீரென்று தேவன் பேசுகிறார். But when God speaks, does he ever explain the reason for all this? தேவன் அவனோடு பேசின பொழுது இந்த காரியங்களுக்கெல்லாம் காரணத்தை குறித்து அவர் பேசினாரா? Does he ever say why he allowed the trial in Job's life? யோபினுடைய ஜீவியத்திலே ஏன் இந்த சோதனையை அவர் அனுமதித்தார் என்று சொன்னாரா? Job is the center of sympathy there. அங்கு யோபு அந்த இரக்கத்தின் மையத்திலே அவன் காணப்படுகின்றான். அனுதாபத்தின் மையத்திலே காணப்படுகின்றான். Everyone is looking towards him sympathetically. ஒவ்வொருவரும் அனுதாபத்தோடு அவனை பார்க்கிறார்கள். When God opens his mouth, தேவன் தன்னுடைய வாயை திறந்தபோது, God does not explain the reason for the trial, he explodes. அவர் அந்த சோதனைகளுடைய காரணத்தை அவர் அங்கு சொல்லவே இல்லை. He explodes. அவர் அங்கு வெடிக்கிறார். He scolds Job. அவர் யோபை அவர் திட்டுகிறார். It looks strange, isn't it? Why does he scold Job? ஏன் அவர் யோபை கடிந்து கொள்கிறார்? அது ஒரு வினோதமான காரியம் அல்லவா? Job is the one going through all the trial. யோபு தான் இப்பொழுது கடுமையான சோதனைகளினூடாக கடந்து செல்கிறான். But God asks question after question to Job. இப்பொழுது யோபினிடத்திலே தேவன் கேள்விகளின் மேல் கேள்வியை அடுக்கிக் கொண்டே போகிறார். I will ask you, answer me, God says. நான் இப்பொழுது கேட்பேன், எனக்கு உத்தரவு கொடு என்று சொல்லுகிறார். Where were you when the foundations of the world were laid? இந்த உலகத்திற்கு ஆஸ்திவாரம் போடப்பட்ட பொழுது நீ எங்கே இருந்தாய்? Can you shut up the sea with doors? நீ இந்த சமுத்திரத்தை ஒரு கதவினாலே மூடுவாயோ? Have you seen the battle horse? நீ யுத்த குதிரைகளை கண்டிருக்கிறாயோ? Have you made any of the things that are seen around? உன்னை சுற்றி காணப்படுகிறதான இந்த காரியங்களை எல்லாம் நீ உருவாக்கினாயோ? By asking these questions, what was God trying to tell Job? இந்த கேள்விகள் எல்லாம் கேட்பதின் மூலமாக யோபினிடத்திலே அவர் என்ன சொல்ல முற்படுகிறார்? God was saying, Job, I know what's going on in your life. யோபே, உன்னுடைய ஜீவியத்தில் என்ன சம்பவிக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன். Job, you have opened your mouth too much. I know what is going on in your life. யோபே, நீ உன்னுடைய வாயை விரிவாக திறந்து விட்டாய், அதிகமாக திறந்து விட்டாய். உன்னுடைய ஜீவியத்தில் என்ன சம்பவிக்கிறது என்பதை நான் அறிவேன். That's why Job at the end of all that God's explosion, he says, yes, I have uttered things that were too much for me. ஆகவே தான் தேவன் இவ்விதமாக அவனிடத்திலே வெடித்ததான அந்த கேள்விகளை கேட்ட பிறகு முடிவிலே, ஆம் கர்த்தாவே, நான் அதிகமாக என்னுடைய வாயை திறந்து பேசிவிட்டேன் என்று யோபு ஒப்புக்கொள்கிறான். So what is God trying to tell in his message? இந்த செய்தியிலே தேவன் என்னத்தை சொல்ல விரும்புகிறார்? He is saying, trust me. என்னிலே நம்பிக்கை வை. Whatever happens in your life, trust me. உன்னுடைய ஜீவியத்தில் என்ன சம்பவித்தாலும் சரி, என்னிலே நம்பிக்கை வை. If you read Jeremiah chapter 29 and verse 11, எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமை அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. For I know the thoughts that I think toward you, said the Lord, thoughts of peace and not of evil, to give you an expected end. So God says the end is going to be an expected end. முடிவானது நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு முடிவு. So don't think that I am taking pleasure in afflicting you.
உங்களை துன்பப்படுத்துவதின் மூலமாக நான் அந்த அதிலே சந்தோஷப்படுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். You may not understand what is happening in your life. உன்னுடைய ஜீவியத்திலே என்ன சம்பவிக்கிறது என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். But you don't have to understand also. நீங்கள் அதை புரிந்து கொள்ளவும் தேவையில்லை. The only thing you have to do is trust in me. My thoughts are not evil, they are only good. நீ செய்ய வேண்டுவது என்னவென்றால், நீ என்னிலே நம்பிக்கை வை, என்னுடைய நினைவுகள் ஒருபோதும் தீமை அல்ல, என்னிலே நம்பிக்கை வை. Once the country of Vietnam was invaded by the Americans. ஒரு முறை வியட்நாம் தேசமானது அமெரிக்கர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது. So when the Americans and the Vietnamese were fighting, அமெரிக்கர்களும் வியட்நாமியர்களும் அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்த போது, அமெரிக்கன் மிஷனரிஸ் went there to spread the gospel. அங்கு அமெரிக்க மிஷனரிகள் சுவிசேஷகர்கள் அங்கு சென்று சுவிசேஷத்தை பரப்பும்படி செய்தார்கள். There a man by name Haim, he was the interpreter for the Americans. He would interpret into Vietnamese. Haim என்கிறதான ஒருவர், அவர் அமெரிக்கருடைய அந்த ஆங்கில மொழியை வியட்நாமிய மொழியிலே அவர் மொழிபெயர்ப்பவராக இருந்தார். So that man Haim was Vietnamese, yet he was a Christian. இந்த ஹேம் என்பவர் வியட்நாமை சேர்ந்தவர் என்றாலும் அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார். But when the communists took over Vietnam, வியட்நாமை கம்யூனிஸ்டுகள் ஆக்கிரமித்த போது, Haim was put into prison. Haim சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார். And day after day, month after month, he was in prison. நாளுக்கு நாள், மாதக்கணக்கிலே அவர் சிறைச்சாலையிலே இருந்தார். So he was getting discouraged. அவர் அதைரியப்பட்டார். Nothing is happening. ஒன்றும் சம்பவிக்கவில்லை. I lived for God. நான் தேவனுக்கு என்று ஜீவித்தேன். I interpreted for the Christians. நான் கிறிஸ்தவர்களுக்காக மொழிபெயர்த்தேன். I was spreading the gospel. நான் சுவிசேஷத்தை பரப்பினேன். And I went into prison for this. நான் இதற்காக சிறைச்சாலையிலே போடப்பட்டேன். Is there no end? அதற்கு முடிவு இல்லையா? Why am I like this day after day, month after month? ஏன் நாள் செல்ல செல்ல, மாதங்கள் செல்ல செல்ல நான் சிறையில் இருக்கிறேன்? Finally he reached the end of his tether or bearing capacity. அதற்கு பிறகு தன்னுடைய அந்த தாங்கிக் கொள்ளுகிற அந்த திறமையினுடைய இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டார். He decided, அவர் தீர்மானித்தார், Tomorrow I am going to go to the officers and I am going to say I don't trust in Jesus, please release me. நாளைய தினத்திலே நான் இந்த சிறைச்சாலை அதிகாரியிடத்திலே சென்று, நான் இயேசுவை நம்பவில்லை, ஆகவே என்னை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்யுங்கள் என்று சொல்ல போகிறேன். I am taking back all the faith that I had in Jesus. இயேசு கிறிஸ்துவிலே நான் வைத்த விசுவாசம் அனைத்தையும் திரும்ப எடுத்துக்கொள்ள போகிறேன். The next day early morning, அடுத்த நாள் அதிகாலையிலே, before he could go and meet the officers, அவர் அந்த அதிகாரிகளை சந்திக்கும் முன்பாக, one of the prison keepers said, you have a new duty today. அவரை பார்த்து ஒரு சிறை அதிகாரி சொன்னார், இன்றைக்கு நீ செய்ய வேண்டியதான ஒரு புதிய வேலை உண்டு. You have to clean all the prison toilets today. இன்றைக்கு நீ சிறைச்சாலையில் இருக்கிறதான எல்லா கழிவறைகளையும் சுத்தம் செய்ய வேண்டும். So before he could go and meet the officers, he did that cleaning work. அவர் அந்த அதிகாரியை சந்திக்கும் முன்பாக இப்பொழுது கழிவறையை சுத்தம் செய்கிறதான அந்த வேலையில் ஈடுபட்டார். And those prison toilets were the filthiest places. You can't even go there. அந்த சிறைச்சாலையில் இருக்கிறதான கழிவறைகளானது மிகவும் அசுத்தமாக அவலட்சணமாக இருக்கும். அங்கு யாரும் செல்லவே முடியாது. But the testing that work, he went and did it. அந்த வேலையை ஏற்றுக்கொண்டு அவர்தாமே அந்த இடத்திற்கு போய் அந்த வேலையை செய்தார். In one of those toilets, in a dustbin, he saw a piece of paper. ஒரு கழிவறையிலே அந்த குப்பை தொட்டிக்குள்ளாக ஒரு துண்டு காகிதத்தை அவர் கண்டார். And he saw that what was written, it seemed to be written in English. அது ஆங்கிலத்திலே ஏதோ எழுதப்பட்டிருப்பதை அவர் கண்டார். How come in my country something is written in English? என்னுடைய தேசத்தில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு காகித துண்டா, இது எப்படி இங்கே வந்தது? So he took that paper. அவர் அந்த காகித துண்டை எடுத்தார். It was full of filth. அது அழுக்கு நிறைந்ததாய் இருந்தது. So with his dirty hands he cleaned that filth. அவருடைய அழுக்கான அசுத்தமான கரத்தினாலே அந்த அசுத்தத்தை அவர் கழுவினார். And he turned it and read it. அவர் அதை திருப்பி அதை படித்தார். He saw it was a page of the Bible. அது வேதாகமத்தினுடைய ஒரு பக்கம். They were using
the Bible pages as tissue paper to use in the toilet. இந்த வேதாகமத்தின் தாள்களை அவர்கள் கழிப்பிடத்திலே டிஷ்யூ பேப்பராக அதை உபயோகித்தார்கள். He took that paper. அந்த காகிதத்தை அவர் எடுத்தார். He read it. அவர் அதை படித்தார். You know what verse was there? அந்த வசனம் என்ன தெரியுமா? Within a half an hour he is going to go to the officer and deny Christ. அரை மணி நேரத்திற்குள்ளாக சிறை அதிகாரியிடத்திலே சென்று அவர் கிறிஸ்துவை மறுதளிக்க போகிறார். He read that Bible piece. இப்பொழுது அந்த வேதாகம பகுதியை அவர் வாசித்தார். Who shall separate me from the love of Christ? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? He got the shock of his life. அவர் தன்னுடைய ஜீவியத்தை குறித்து அதிர்ச்சியுற்றார். Now at this time this verse, இந்த நேரத்தில் இந்த வசனமா? Oh God, will you not let me go? ஆண்டவரே, நீர் என்னை போக அனுமதிக்க மாட்டீரா? You don't want me to deny you? உம்மை மறுதலிக்க உமக்கு விருப்பமில்லையா? Then he was convicted, this is God sent. இது தேவனால் அனுப்பப்பட்டது என்பதை அவர் நன்கு உணர்ந்தார். He decided, I will not deny Jesus. நான் என் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன் என்று அவர் தீர்மானித்தார். So the next morning he voluntarily went to the officers. அடுத்த நாள் காலையிலே அவரே மனப்பூர்வமாக அதிகாரியிடத்தில் சென்றார். And he said, please sir, allow me to clean the toilets today also. இன்றைக்கும் கூட நான் கழிவறைகளை எல்லாம் சுத்தம் செய்யும்படியாக எனக்கு அனுமதி தாருங்கள் என்று அதிகாரிகளிடத்திலே கேட்டார். Why did he ask? ஏன் அவர் கேட்டார்? He hopes to find one more Bible paper. இன்னொரு வேதாகம தாளை நாம் கண்டுபிடித்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு கேட்டார். Day after day he did his toilet cleaning duty and he collected the whole book of Romans. ஒவ்வொரு நாளும் இவ்விதமாக கழிப்பிடத்தை சுத்தம் செய்கிறதான பணியில் ஈடுபட்டு இந்த வேதாகமத்தின் காகிதங்களை எல்லாம் சேர்த்து முழு ரோமருக்கு எழுதின நிருபத்தையும் அவர் அப்படியே சேர்த்துக் கொண்டார். So happy he had part of the Bible in that prison. இப்பொழுது அந்த சிறைச்சாலையிலே வேதாகமத்தின் ஒரு புத்தகம் அவருடைய கையில் இருப்பதை குறித்து மிகவும் சந்தோஷப்பட்டார். Within a few days he was released. கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அவர் விடுதலையாக்கப்பட்டார். So what he decided, he is not safe in Vietnam, he must flee the country. வியட்நாமில் இனி பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று கருதி அந்த வியட்நாமை விட்டு வெளியேற தீர்மானித்தார். So he and a few friends got together and started making a boat. இப்பொழுது அவரும் அவருடைய நண்பர்கள் சிலருமாக சேர்ந்து ஒரு படகை ஆயத்தம் பண்ணினார்கள். While the boat was getting ready, அந்த படகானது ஆயத்தமாக இருந்தபோது, one day, ஒரு நாளிலே, five communist officers came to him. ஐந்து கம்யூனிச அதிகாரிகள் அவரிடத்திலே வந்தார்கள். They said, come here. வா, நீ இங்கே வா. He was scared. அவர் பயந்தார். They said, we want to ask you something, tell us the truth. நாங்கள் உன்னிடத்திலே சிலவற்றை கேட்க விரும்புகின்றோம், உண்மையை சொல்லு. You are trying to escape from the country, aren't you? இந்த தேசத்தை விட்டு ஓடி போக நீ முயற்சிக்கிறாய் அப்படி அல்லவா? How do they know? இது இவர்களுக்கு எப்படி தெரியும்? He got so scared. He said, no, I'm not trying to escape. பயந்து நடுங்கி, இல்லை நான் இந்த தேசத்தை விட்டு ஓடி போக விரும்பவில்லை என்றார். Then they went away. அதற்கு பிறகு அவர்கள் போய்விட்டார்கள். He was so ashamed. அவர் மிகவும் வெட்கப்பட்டார். Lord, I'm a Christian. ஆண்டவரே, நான் ஒரு கிறிஸ்தவன். In the fear of trying to save my skin, I uttered a lie today, Lord. என்னுடைய மாம்சத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நான் இன்றைக்கு ஒரு பொய் சொல்லிவிட்டேன் கர்த்தாவே. I'm sorry, Lord, I'm ashamed of myself. ஆண்டவரே, என்னை மன்னியும், நான் என்னை குறித்தே நான் வெட்கப்படுகிறேன். Give me one more chance, Lord, I will tell the truth. ஆண்டவரே, எனக்கு ஒரு முறை தருணம் தாரும், நான் உண்மையை அப்படியே சொல்லிவிடுகிறேன். A few days later, கொஞ்ச நாட்களுக்கு பிறகு, the next day they were going to escape by boat. அடுத்த நாளிலே அவர்கள் படகிலே தப்பித்துக் கொள்ள போகிறார்கள். The previous day, முந்தின நாள், the same five communist officers came to him. அதே ஐந்து கம்யூனிச அதிகாரிகள் அவரிடத்திலே வந்தார்கள். Said, we want to ask you something, tell us the truth. நாங்கள் உன்னிடத்திலே சிலவற்றை கேட்க விரும்புகின்றோம், நீ உண்மையை சொல். You are trying to escape from the country, aren't you? இந்த தேசத்தை விட்டு நீ தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறாய் அப்படி அல்லவா? He said, yes. அவர் சொன்னார், ஆம். And they said, we want to come with you. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உன்னோடு கூட வர விரும்புகிறோம். They were communist officers who wanted to defect from the country.
அவர்கள் கம்யூனிச அதிகாரிகள் தான் என்றாலும் அந்த தேசத்தை விட்டு அவர்கள் ஓடி போக விரும்புகிறார்கள். So he and the communist officers escaped the next day. ஆகவே அடுத்த நாளிலே அவரும் அந்த கம்யூனிச அதிகாரிகளும் அந்த இடத்தை விட்டு ஓடி போய்விட்டார்கள். God's thoughts concerning us are not evil, they are good to give us an expected end. தேவனுடைய நினைவுகள் ஒருபோதும் அது தீமையானதல்ல, நமக்கு ஒரு நல்ல முடிவை அளிக்கும்படியாகவே அவைகள் காணப்படுகின்றது. Dear child of God, don't be discouraged about your life. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஜீவியத்தை குறித்து நீ அதைரியப்பட வேண்டாம். During the past 3 days we were considering different aspects of silence that took place in the lives of people and in periods. கடந்த 3 தினங்களாக வித்தியாசமான நபர்களிடத்திலே நிலவியதான அந்த மௌன காலத்தை குறித்து நாம் படித்துக்கொண்டே வந்தோம். 13 years of silence in Abraham's life. ஆபிரகாமினுடைய ஜீவியத்தில் 13 ஆண்டு மௌன காலம். 23 years of silence in Daniel's life. தானியேலுடைய ஜீவியத்தில் 23 ஆண்டு மௌன காலம். 400 years of silence in the intertestamental period between the old and the new testaments. பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையே உள்ளதான அந்த 400 ஆண்டுகளிலே ஏற்பட்டதான ஒரு மௌன காலம். Today we are going to consider a period of silence in the life of Jesus himself. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியத்தில் தானே ஏற்பட்டதான அந்த மௌன காலத்தை குறித்து இன்று நாம் படிக்க போகிறோம். We must realize he who is silent in our life himself went through a period of silence. நம்முடைய ஜீவியத்தில் மௌனமாக இருக்கிற அவர்தாமே அவருடைய ஜீவியத்தில் அவர் மௌன காலத்தை சந்தித்தார். And he went through it triumphantly to show us that we should trust him when he is silent in our lives. நம்முடைய ஜீவியத்தில் அவர் மௌனமாக இருக்கின்ற பொழுது நாமும் கூட அந்த நேரத்திலே ஜெயிக்கும்படியாக அவரை நம்பும்படியாக அவர் கூட ஜெயம் பெற்றவராக காணப்பட்டார். In that period of silence, அந்த மௌன காலத்திலே அவர் ஜெயம் பெற்றவராக இருந்தார். When he went through that period of silence, it was for our sakes. அவர் மௌன காலத்தை கடந்து சென்ற பொழுது அது நமக்காகவே. And when he is silent in our lives, it is for our sakes. நம்முடைய மௌன காலத்தில் அவர் மௌனமாக இருப்பதும் நமக்காகவே. In that silence is one aspect of God's love. அந்த மௌன காலத்திலே ஒரு அம்சம் தேவனுடைய அன்பு. You know, God's love is called a love that passeth understanding. எல்லா அறிவுக்கும் மேலானது தேவனுடைய அன்பு. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? His love is so great, so deep, so profound that our human mind cannot understand it. நம்முடைய மனித மனதானது அறிந்து கொள்ள முடியாதபடி அவருடைய அன்பு பெரியது, ஆழமானது, விசாலமானது. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Sometimes if we try to understand his love with our human mind, we will mistake that love for hatred. சில நேரங்களிலே நம்முடைய மனித எண்ணத்தோடு அவருடைய அன்பை புரிந்து கொள்வோம் என்றால் அது ஒரு வெறுப்பாக காணப்படும். We won't understand God's love to be love. We think he hates us. நாம் தேவனுடைய அன்பை அன்பாக அதை நாம் எண்ணிக்கொள்ள மாட்டோம். அதற்கு பதிலாக அவரை வெறுப்போம். There is a beautiful song in English that describes the love of God. தேவனுடைய அன்பை குறித்து ஒரு ஆங்கில பாடல் மிக அழகாக உள்ளது. It says, the love of God is greater far than tongue or pen could ever tell. எந்த நாவோ அல்லது எந்த பேனாவோ சொல்லுவதற்கு மேலாக மிக அதிகமாக தேவனுடைய அன்பு காணப்படுகிறது என்று அந்த பாடல் சொல்லுகிறது. It goes beyond the highest star, it reaches to the lowest hell. எல்லா நட்சத்திரங்களுக்கும் மேலாக அது செல்லுகிறது, எல்லா ஆழங்களுக்கும் கீழாக அது செல்லுகிறது. And there is one beautiful stanza, I will explain it and then sing it. ஒரு அழகான ஒரு சரணம் உண்டு, அதை நான் முதலாவது அதை பற்றி சொல்கிறேன், அதற்கு பிறகு அதை பாடுகிறேன். The meaning of the stanza is this. அந்த சரணத்தினுடைய அர்த்தம் இதுதான். Suppose all the seas and oceans in this world were full of ink instead of water. இந்த உலகத்திலே காணப்படுகிறதான எல்லா சமுத்திரங்களும் மகா சமுத்திரங்களும் தண்ணீருக்கு பதிலாக இங்க் என்ற பொருளினாலே நிறைந்திருக்கும் என்றால், and suppose the whole sky
was made of paper, parchment or paper. Indha mulu vanamum appadiye kaagidathinaale kaanapadumendral, suppose every stalk or every twig of a tree was a pen or a quill. ஒவ்வொரு மரத்தினுடைய கிளையும் ஒரு பேனாவாக அது காணப்படும் என்றால், and suppose every human being on earth was a scribe, a good writer. இந்த உலகத்திலே காணப்படுகிறதான ஒவ்வொரு மனிதனும் மனுஷனும் மனுஷியும் ஒரு எழுத்தாளராக இருப்பார் என்றால், so the whole sea is full of ink, the whole sky is paper, every twig is a pen, every man is a writer. ஒவ்வொரு சமுத்திரங்களும் ஒவ்வொரு கடலும் மகா சமுத்திரங்களும் அது இங்காக இருக்கும் என்றால், ஒவ்வொரு மரத்தின் கிளையும் ஒரு பேனாவாக இருக்கும் என்றால், ஒவ்வொரு மனுஷனும் ஒரு எழுத்தாளராக இருக்கும் என்றால், வானம் முழுவதுமாக அது ஒரு காகிதமாக காணப்படும் என்றால், நவ் இஃப் ஆல் தோஸ் ஹியூமன் பீயிங் ஸ்டார்ட் ரைட்டிங் அபவுட் தி லவ் ஆஃப் காட், எல்லா மனித வர்க்கமும் சேர்ந்து அப்படியே தேவனுடைய அன்பை குறித்து எழுதுவார்கள் என்றால், தி ஓஷன் வில் பிகம் dry, அந்த மகா சமுத்திரமானது வறண்டு போகும். And you can go on writing from sky to sky, you will run out of paper. அந்த வானங்கள் காகிதத்தினால் நிரம்பி இருக்கிறதே, ஒரு முனை தொடங்கி அடுத்த முனை வரைக்கும் எழுதிக்கொண்டே போனால் அந்த காகிதமானது முற்று பெற்றுவிடும். Sing that song for you. அந்த பாட்டை உங்களுக்காக பாடுகிறேன். The ocean filled and were the sky of parchment made, where every stalk on earth a quill, and every man a scribe by trade, to tell the love of God above, would drain the ocean. Contain the whole, though stretched from sky to sky. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So, in God's love, தேவனுடைய அன்பிலே, there are some things that we just cannot understand. நம்மால் புரிந்துகொள்ள முடியாத ஒன்று உண்டு. So profound, so large. அது மிகவும் பெரிதானது, மிகவும் அதிகமானது. And part of his love is his silence. அவருடைய அன்பின் ஒரு பகுதிதான் மௌனம். So in when he is silent, we simply have to trust him, realizing that he loves us. அவர் மௌனமாக இருக்கும் பொழுது நாம் அவரிலே நம்பிக்கை வைத்து அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை நாம் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். Now when we consider the life of Jesus, இயேசுனுடைய ஜீவியத்தை நாம் பார்க்கின்ற போது, from his birth to death, அவருடைய பிறப்பு முதற்கொண்டு மரணம் வரைக்கும், there was nothing for him to enjoy. அவர் சந்தோஷப்படும்படியாக அனுபவிக்கும்படியாக ஒன்றும் இல்லை. Look at his birth. அவருடைய பிறப்பை பாருங்கள். It was timed by God in such a way so that he may not have any place in any room for his birth. He should be born in a manger. அவர் பிறப்பதற்காக எந்த ஸ்தலமும் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஒரு நாளை தேவன் தாமே ஏற்படுத்தி, அவர் மாட்டுக்கொட்டகையின் முன்னணியிலே பிறக்கும்படியாக தேவன் தாமே ஏற்படுத்தினார். God knew the time in which all Jews from all parts of the world have to go to their hometowns to be taxed. அவர்கள் குடி மதிப்பு எழுதப்படும்படியாக எல்லா யூதர்களும் தங்களுடைய தேசத்திற்கு அவர்கள் எல்லாரும் திரும்பி செல்லும்படியான ஒரு நாளை தேவன் தாமே நியமித்தார். Caesar, the Caesar named it, God knew about that date. And the Tite Ryan adai adai ezhudinalum, Augustus Caesar adai sonnal kuda devan than adai munkurithar illa
God knew about that date. அந்த நாள் தேவனுக்கு தெரியும். So God prepared that, God knew in that particular day all the lodges, all the inns will be full of people. அந்த குறிக்கப்பட்ட நாளிலே எல்லா சத்திரங்களும் அது நிறைவாக மனுஷரால் நிரம்பி இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். So God timed it in such a way that Jesus will be born on that day so that there won't be any place in the houses or rooms. அந்த இடத்திலே எந்த சத்திரங்களோ எந்த அறைகளோ வாடகைக்கு கிடைக்காமல் இயேசு கிறிஸ்து அந்த மாட்டுக்கொட்டையின் முன்னணியிலே அவர் பிறக்க வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். So he was not born by accident in a manger. He was made to be born in a manger. ஏதோ எதிர்பாராத விதமாக அவர் மாட்டுக்கொட்டையின் முன்னணியிலே பிறந்தவர் அல்ல. அது முன்குறிக்கப்பட்டே அவ்வாறு நடந்தது. That was the will of the Father. அதுதான் பிதாவினுடைய சித்தமாக இருந்தது. And he was made to be born into a poor family. ஒரு ஏழை குடும்பத்திலே அவர் பிறக்கும்படியாக செய்யப்பட்டது. How do we know that he was born in a poor family? அவர் ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்தார் என்று நாம் எவ்வாறு அறிவோம்? If you turn to Leviticus chapter 12, லேவியர் ஆகமம் 12 அதிகாரம் and read verse 8. 8 வசனம். மாட்டுக்குட்டியை கொன்ற அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் இரண்டு காட்டுப்புறாக்களையாவது இரண்டு புறாக்குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வர கடவுள். அதனால் And if she be not able to bring the lamb, then she shall bring two the turtles and two young pigeons. You know. So here we see, if a person who is not able to bring a lamb, which means he cannot afford to bring a lamb, let him bring two turtle doves and two young pigeons. ஒரு ஏழை மனுஷன் ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் இரண்டு காட்டுப்புறாக்களையாவது இரண்டு புறாக்குஞ்சுகளையாவது அவன் கொண்டு வர வேண்டும். சக்தி இல்லாதிருந்தால் மீன்ஸ் ஹி இஸ் புவர், ஹி காண்ட் அஃபோர்ட் டு பிரிங் எ லாம், சோ லெட் ஹிம் பிரிங் டவ்ஸ் அண்ட் பிஜன்ஸ். ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவதற்கு அவனிடத்திலே பணம் இல்லை, ஏழை அவன். ஆகவே அவன் இரண்டு காட்டுப்புறாக்களையாவது இரண்டு புறாக்குஞ்சுகளையாவது கொண்டு வரலாம். And we know how for sacrifice Mary brought two turtle doves and two young pigeons. எவ்விதமாக இரண்டு காட்டுப்புறாக்களையும் இரண்டு புறாக்குஞ்சுகளையும் மரியாள் பலி பொருளாக கொண்டு வந்தாள் என்பதை நாம் அறிவோம். From which we understand they were so poor they could not even afford to bring a lamb for sacrifice. இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் பலி செலுத்தும்படியாக ஆட்டுக்குட்டியை கூட கொண்டு வருவதற்கு அவர்களிடத்திலே பணம் இல்லை. So his birth was such a strange birth. His family was such a poor family. அவருடைய பிறப்பே ஒரு வினோதமான பிறப்பு. அவருடைய குடும்பமே மிகவும் ஏழ்மையான குடும்பம். As a child, he had no permanent house. ஒரு சிறு பிள்ளையாக இருந்த பொழுது அவருக்கென்று ஒரு நிரந்தரமான வீடு இல்லை. From Bethlehem, he had to flee to Egypt. பெத்லகேமிலிருந்து அவர் எகிப்திற்கு ஓட வேண்டியதாக இருந்தது. Within a short time from Egypt, he had to return to Nazareth. கொஞ்ச காலத்திற்குள்ளாக எகிப்திலிருந்து அவர் நாசரேத்திற்கு வர வேண்டியதாக இருந்தது. So in his childhood as a baby itself he had to travel from place to place. குழந்தை பருவமாக இருந்த பொழுதே இவ்விதமாக வித்தியாசமான இடங்களுக்கு அவர் பிரயாணம் செய்ய வேண்டியதாக இருந்தது. In his childhood he was deprived of so many things that a normal child should have. அவர் குழந்தையாக இருந்த பொழுதே ஒரு சாதாரண குழந்தை என்னவெல்லாம் பெற்றுக் கொள்ள வேண்டுமோ அதுவைகளெல்லாம் பெற்றுக் கொள்ள இயலாத ஒரு நிலவரத்திலே அவர் காணப்பட்டார். He couldn't have had many clothes. அவரிடத்திலே அநேக வஸ்திரங்கள் இல்லை. A poor person. ஒரு ஏழை குழந்தை. Just limited number of clothes. அவரிடத்திலே குறிப்பிட்ட எண்ணிக்கையுள்ள உடைகள் மாத்திரமே இருந்தது. These days our children and youngsters, no matter how many clothes they have, when the season comes they want more and more and more and they will fight with their parents for it. நம்முடைய இந்த காலத்திலே நம்முடைய குழந்தைகளுக்கு எத்தனை துணிமணிகள் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு புதிய நவீன நாகரிக உடைகள் வந்துவிட்டால் அந்த உடைதான் வேண்டும் என்று பெற்றோர்களை இடத்திலே அடம்பிடித்து நச்சரித்து அவர்களை பெற்றுக் கொள்வார்கள். It is an evil spirit, it's called consumerism. இது ஒரு பொல்லாத ஆவி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பொருட்களை வாங்குகிறதான ஒரு தன்மை. Not because you need it, but because you want it.
உங்களுக்கு தேவை என்று அல்ல, நீங்கள் எப்படியோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். One side people are starving and dying, on another side people have so much money, buy and buy and buy, not because of need but because of lust. ஒரு பகுதியிலே ஜனங்கள் ஏழ்மை தனத்திலே ஒன்றுமில்லாமல் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் அடுத்த பகுதியிலோ தங்களுக்கு தேவை என்றல்ல, அவர்கள் தொடர்ச்சியாக பொருட்களை வாங்கி வாங்கி குவித்துக் கொண்டு அதிலே அவர்கள் திருப்தி பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பகுதி. Dear Christian child of God, that sin should not come into our life. Our Jesus had only a few clothes. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இத்தகைய ஆவலானது ஒரு கிறிஸ்தவருடைய ஜீவியத்திலே வரவே கூடாது. இத்தகைய ஆவி உங்களை தாக்க கூடாது. ஏனென்றால் நம்முடைய கிறிஸ்துவுக்கோ வெகு சொற்பமான உடைகளே இருந்தது. Jesus did not go to school. இயேசு கிறிஸ்து பள்ளிக்கூடம் செல்லவே இல்லை. Probably because his parents did not have the money to pay the fees. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்கு பணம் பள்ளிக்கூடத்திலே கட்டணம் செலுத்துவதற்கு அவர்களிடத்திலே பணம் இல்லாமல் இருந்திருக்கும். John 7:15. யோவான் எழுதின சுவிசேஷம் 7:15. இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். And the Jews marveled, saying, how know this man letters having never learned? Having never learned. இவர் கல்லாதவராக இருந்தார். See, English is so clear. It says he never went to school. He never learned. ஆங்கில மொழிபெயர்ப்பிலே தெளிவாக இருக்கிறது, அவர் ஒருபோதும் பள்ளிக்கூடம் செல்லவில்லை, கல்வியிலே அவர் ஒன்றுமில்லை. Absolutely illiterate. அவர் ஒன்றுமே கல்வி கற்காதவர். So he did not go to school. அவர் பள்ளிக்கூடம் செல்லவில்லை. So look at his background. அவருடைய பின்னணியை பாருங்கள். And when he grew up and became an adult. அவர் வளர்ந்து ஒரு இளைஞனாக மாறின போது, the Bible calls him a man of sorrows and acquainted with grief. வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், துக்கங்கள் துயரங்கள் நிறைந்ததான ஒரு மனிதனாக அவர் இருந்தார். துக்கம் நிறைந்தவராக அவர் இருந்தார் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. A man of sorrows. அவர் a man of sorrows. அவர் துக்கத்தின் மனுஷர். And acquainted with grief. வாடுகள் அனுபவித்தவர், துக்கங்கள் நிறைந்தவர், துக்கத்தோடு பழகினவர், துக்கத்தோடு அவர் பழகினவர். What does all this mean? இதனுடைய அர்த்தம் என்ன? This is not with the associated with the cross alone. இது சிலுவையோடு மாத்திரம் சம்பந்தப்பட்டதல்ல. Because who is a man of anger? ஒரு கோபத்தின் மனுஷன் யார்? He is a person who gets angry often. அவ்வப்போது அடிக்கடி கோபப்படுகிற மனுஷன். A man who gets angry just once, you can't call him a man of anger. ஒரே ஒரு முறை கோபப்படுகிற மனுஷனை பார்த்து இவர் கோபக்காரன் என்று சொல்ல மாட்டோம். So also this Jesus is called a man of sorrows, which means in his lifetime sorrow was part of his life. ஐந்த இயேசு கிறிஸ்து அவர் துக்கம் நிறைந்த மனுஷன் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அவருடைய ஜீவியமே துக்கத்தினால் அப்படியே கலந்து காணப்பட்டது. And in English it says he was acquainted with grief, means it was part of his life. அவருடைய ஜீவியத்திலே ஜீவியமே துக்கம் நிரம்பினதாக காணப்பட்டது. He was acquainted with grief. அவர் துக்கத்திலே பழக்கப்பட்டவராக இருந்தார். So that was Jesus. அதுதான் இயேசு கிறிஸ்து. So even in as an adult, in his ministry, in his life, there was nothing much that could make him happy in this life. அவர் இளைஞனாக இருந்த பொழுது தன்னுடைய ஜீவியத்திலே தன்னுடைய ஊழியத்திலே அவர் ஏதோ ஒரு சந்தோஷத்தினால் கலந்து நிரப்பப்பட்டவர் போல காணப்படவில்லை. In the Bible, வேதாகமத்திலே we read about Jesus when he was 12 years old. இயேசு கிறிஸ்து 12 வயது உள்ளவராக இருக்கும் பொழுது அவரை குறித்து வாசிக்கின்றோம். One day his parents and relatives, a big company of people, went to the feast of the Passover to Jerusalem. ஒரு நாளிலே
அவருடைய பெற்றோர்கள், அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும்படியாக எருசலேமுக்கு சென்றார்கள். After the feast, they all returned. அந்த விருந்திற்கு பிறகு, அந்த பண்டிகைக்கு பிறகு அவர்கள் எல்லாரும் திரும்ப வந்தார்கள். They traveled about one day. அவர்கள் ஒரு நாள் முழுவதும் கடந்து விட்டார்கள். அப்பொழுது திடீரென்று பார்த்தபொழுது அங்கு இயேசு காணவில்லை என்பதை உணர்ந்தார்கள். 12 years old little Jesus is missing. 12 வயதுள்ளதான அந்த சிறிய இயேசு கிறிஸ்து அங்கு காணவில்லை. So they walked back that one day's journey. ஆகவே அவர்கள் ஒரு நாள் திரும்ப மறுபடியும் நடந்து வந்தார்கள். 3 days they were looking for him. 3 நாட்கள் அவரை தேடிக்கொண்டே இருந்தார்கள். Finally they found him in the temple. முடிவிலே தேவாலயத்திலே அவரை கண்டார்கள். They found him talking to doctors and lawyers. அங்கு வேத பாரகரோடும் பிரதானிகளோடும் அவர் பேசிக் கொண்டிருப்பதை கண்டார்கள். He was asking them questions and answering their questions. அவர் அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறார். அவர்களை பார்த்து இவர் கேள்வியும் கேட்கிறார். And Mary said, அப்பொழுது மரியாள் சொன்னார், What are you doing here? நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? Don't you know that your father and I were looking for you all this while with great sorrow? பெரிய துக்கத்தோடு இந்த நாட்கள் எல்லாம் நானும் உன்னுடைய தகப்பனும் சேர்ந்து உன்னை தேடிக் கொண்டிருக்கிறோம் என்று உனக்கு தெரியாதா? Note that term that she says. அவர்கள் சொன்னதான அந்த வார்த்தையை பாருங்கள். Your father and I have sought you sorrowing. உன்னுடைய தகப்பனும் நானும் துக்கப்பட்டு தேடினோம். She says, your father, referring to Joseph. உன்னுடைய தகப்பன் என்று சொல்லும் பொழுது யோசேப்பு. What did Jesus reply? இயேசு என்ன சொன்னார்? Why did you look for me? நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள்? Did you not know that I must be about my father's business? என்னுடைய பிதாவுக்கு அடுத்த அலுவல்களிலே நான் ஈடுபட்டுக் கொண்டிருப்பேன் என்று உங்களுக்கு தெரியாதா? So what was he saying? அவர் என்ன சொல்லுகிறார்? Joseph is not my actual father. யோசேப்பு என்னுடைய உண்மையான தகப்பன் அல்ல. There is a heavenly father who is my real father. ஒரு பரலோக பிதா உண்டு, அவர்தான் என்னுடைய உண்மையான தகப்பன். So in that statement, that was what he was saying. அந்த நேரத்திலே அவர்தான் அதை சொல்லுகிறார். And after he said that, அவர் சொல்லிய பிறகு he got up and followed them. அவர் எழுந்து அவர்களை பின்தொடர்ந்தார். He was 12 years old at that time. அந்த நேரத்திலே அவர் 12 வயதுள்ளவராக இருந்தார். After that, அதற்கு பிறகு till the age of 30 30 வயது வரைக்கும் the Bible does not say what happened to Jesus. இயேசுவுக்கு என்ன சம்பவித்தது என்பதை குறித்து வேதாகமம் ஒன்றும் சொல்லவில்லை. You turn to Luke chapter 2. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம். There you will see Jesus when he was 12 years old. இயேசு கிறிஸ்து 12 வயதுள்ளவராக இருப்பதை குறித்து நாம் அங்கு காணுகின்றோம். Verse 42. 42 வசனம். அவருக்கு 12 வயதான போது போதும். And when he was 12 years old, there we read of all the incidents that we see that we saw just now. அவருக்கு 12 வயதான பொழுது அங்கு நடந்ததான சம்பவங்கள் எல்லாவற்றையும் அதற்கு பிறகு நாம் ஒன்றன் பின் ஒன்றாக வாசிக்கின்றோம். In the next chapter we read about John the Baptist. அடுத்த அதிகாரத்திலே யோவான் ஸ்நானகரை குறித்து வாசிக்கின்றோம். But Jesus is not there. அங்கு இயேசு கிறிஸ்து இல்லை. The next time we see Jesus, நாம் அடுத்த முறை இயேசுவை பார்க்கின்ற போது, it is chapter 3 verse 23. 3:23 வசனம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். And Jesus himself began to be about 30 years of age. You know, so what happened to Jesus between the age of 12 and 30? இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயது முதல் 30 வயது வரைக்கும் உள்ளதான அந்த காலகட்டத்திலே அவருக்கு என்ன சம்பவித்தது? That was a period of silence. அது ஒரு மௌன காலம். Many people try to do a lot of guesswork as to what Jesus did in those days. அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்திருப்பார் என்று அநேகர் அனுமானத்தினாலே அவர்கள் அநேக காரியங்களை சொல்லுகிறார்கள். Some say he lived a very human life like any other human being. Some say he got married. Some say he came to Kashmir. All kinds of blasphemous statements. அநேக தூஷணங்கள் சொல்லப்படுகிறது அவரை குறித்து. இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதனை போல வாழ்க்கை நடத்தினார். இயேசு கிறிஸ்து விவாகம் செய்து ஒரு வாழ்க்கை நடத்தினார். இயேசு கிறிஸ்து அவர் காஷ்மீருக்கு கூட வந்து சென்றார் என்றெல்லாம் அநேக தூஷணங்கள் அவரை குறித்து சொல்லப்படுகிறது. What does the Bible say?
வேத வசனம் என்ன சொல்லுகிறது? The Bible does not say much. வேதம் ஒன்றும் அதிகமாக சொல்லவில்லை. But it says one thing. என்றாலும் அது ஒரு காரியத்தை சொல்லுகிறது. There is one clue in the Bible which tells us what Jesus did during those 18 years. அந்த 18 ஆண்டு காலம் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்று ஒரு காரியத்தை இந்த வேதாகமமானது தருகிறது. Read Luke chapter 2 and verse 51. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 51 வசனம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். And he went down with them and came to Nazareth and was subject unto them, but his mother kept all this in her heart. He went down with them. They found him in the temple. அவர் தேவாலயத்திலே கண்டுபிடிக்கப்பட்டார். So he got up and went with them. அவர் எழுந்திருந்து தன்னுடைய பெற்றோருடன் வந்து விட்டார். And he went there and was subject to them. அவர் அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். The next time we see Jesus, he is 30 years old. அடுத்த முறை நாம் இயேசுவை பார்க்கின்ற பொழுது அவருக்கு 30 வயது. What do we understand from that? இதிலிருந்து நாம் என்னத்தை புரிந்துகொள்கிறோம்? From the age of 12 till the age of 30, Jesus was subject to his parents. 12 வயது முதற்கொண்டு 30 வயது வரைக்கும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். Was a young boy. நான் ஒரு இளைஞனாக இருந்தபோது I demanded a lot of independence. நான் அதிகமான சுயாதீனத்தை கேட்பேன். Young people like to be independent. வாலிபர்கள் இளைஞர்கள் எப்பொழுதுமே சுயாதீனமாக இருக்க விரும்புவார்கள். As they grow, they don't want their parents to tell them what to do. அவர்கள் வளருகின்ற பொழுது தங்களுடைய பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். When I leave my house to go out, நான் என்னுடைய வீட்டை விட்டு வெளியே புறப்படும் பொழுது I'll have to tell my parents where I'm going. நான் எங்கே போகிறேன் என்று என்னுடைய பெற்றோரிடத்தில் சொல்ல வேண்டும். I have to tell them when I'm coming. நான் எப்பொழுது திரும்ப வருவேன் என்று அவரிடத்திலே சொல்ல வேண்டும். If I get a letter, they will open up my letters and say, see who has written it. எனக்கு யாராகிலும் ஒருவர் கடிதம் எழுதினால் அந்த கடிதத்தை யார் எழுதினது என்று அவர்கள் அந்த கடிதத்தை பிரித்து படிப்பார்கள். And if I get a phone call, they will ask me who called up. யாராகிலும் ஒருவர் தொலைபேசியில் என்னோடு பேசினால் யார் உன்னோடு பேசினது என்று அவர்கள் கேட்பார்கள். So as I was growing up, I was getting angry. நான் வளர்ந்து வருகின்ற பொழுது இந்த நிகழ்ச்சிகளை குறித்து நான் கோபமுற்றேன். What is this always you are pressing me around my neck? ஏன் எப்பொழுதுமே என்னுடைய கழுத்தை நெரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? Don't I have an independence of my own? நான் எனக்கே சுயாதீனமாக இருக்க நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்களா? Look at my friends in school. என்னுடைய நண்பர்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற என்னுடைய நண்பர்களை பாருங்கள். They leave their home when they want, they come back when they want, they don't tell their parents. அவர்கள் விரும்புகின்ற பொழுது வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் திரும்ப போகிறார்கள். தங்களுடைய பெற்றோர்களிடத்திலே எங்கே போகிறோம், ஏன் போகிறோம் என்று சொல்லுகிறதில்லை. Why are you so strict with me? நீங்கள் ஏன் என்னிடத்தில் இவ்வளவு கண்டிப்பாக நடந்து கொள்கிறீர்கள்? Why should I obey you for every little thing? நான் ஏன் உங்களுக்கு ஒவ்வொரு சிறிய காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும்? Parents gave just one word of reply. என்னுடைய பெற்றோர்கள் ஒரே ஒரு வார்த்தை பதிலை என்னிடத்திலே சொன்னார்கள். Jesus obeyed his parents till the age of 30. ஏசு கிறிஸ்து 30 வயது வரைக்கும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு அடங்கி கீழ்ப்படிந்திருந்தார். I had no answer to give for that. அதற்கு பதில் சொல்லுவதற்கு என்னிடத்திலே பதிலே இல்லை. Well, that was the life of Jesus. அதுதான் இயேசுவினுடைய ஜீவியமாக இருந்தது. Just imagine. நீங்கள் யோசித்து பாருங்கள். He is God. அவர் தேவன். He is creator God. அவர் சிருஷ்டி கர்த்தர். He made his parents. அவர் தாமே அவருடைய பெற்றோர்களையே உருவாக்கினவர். He made Joseph. He made Mary. அவர் தாமே யோசேப்பையும் மரியாளையும் உருவாக்கியவர். Now he is standing before them and he has to say, do what they say. இப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அவர் நின்று கொண்டு அவர்கள் சொல்லுவதை இவர் அப்படியே செய்ய வேண்டும். Every day, ஒவ்வொரு நாளும், for 18 years, 18 ஆண்டுகள், poor family, ஏழை குடும்பம், he has to go to the woods and get firewood for the family. அவர் காட்டுக்கு சென்று வீட்டிலே அடுப்பெரிக்கும்படியாக காய்ந்த மரங்களை கொண்டு வர வேண்டும். Every day for 18 years, ஒவ்வொரு நாளும் 18 வருஷங்களாக, little Jesus from the age of 12,
had to go draw well from the water and bring water for the house. 12 வயதுள்ள தானே இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் கிணற்றண்டைக்கு சென்று அங்கே தண்ணீர் மொண்டு கொண்டு வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும். Every day for 18 years Jesus had to go shopping, go to the market and buy things for the house. 18 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து அவர் கடைக்கு போய் பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். His father was a carpenter. அவருடைய தகப்பன் ஒரு தச்சன். Every day for 18 years Jesus had to cut wood with the saw, make tables and chairs and doors and windows. ஒவ்வொரு நாளும் தங்களுடைய தகப்பனாருக்கு அவர் உதவி செய்யும் பொருட்டாக மரங்களை அறுக்க வேண்டும், அதை இழைக்க வேண்டும், கதவுகள் ஜன்னல்கள் போன்ற பொருட்களை அவர் செய்ய வேண்டும். Why did Jesus have to do all this? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை எல்லாவற்றையும் செய்ய வேண்டும்? Did all this in any way help him in his ministry later on? அவர் அதற்கு பின்பாக அவர் நடத்த போகிறதான அந்த ஊழியத்திற்கு இந்த காரியங்கள் ஏதேனும் உதவி செய்யுமோ? Did he ever use his carpentry skills during his ministry? அவருடைய ஊழியத்தின் பகுதியிலே இந்த தச்சத் தொழிலின் நுணுக்கங்களை அவர் உபயோகித்ததுண்டா? Only in one place in the Bible. ஒரே ஒரு இடத்திலே வேதாகமத்திலே காணுகிறோம். The Bible says to cleanse the temple he made a scourge of small cords. அங்கு ஒரு சவுக்கை உண்டு பண்ணும்படியாக தேவாலயத்தில் இருந்ததான அந்த சிறிய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படியாக ஒரு சவுக்கை அவர் அங்கு உண்டு பண்ணினார். He made a scourge. That's the only place where he used his carpentry skills there. ஒருவேளை தன்னுடைய அந்த தச்ச தொழிலினுடைய நுணுக்கத்தை அந்த சவுக்கை உண்டு பண்ணுவதிலே அவர் காண்பித்திருக்கலாம். Well, if we had to go through this period of silence, அவர் இந்த மௌன காலத்தை கடந்து செல்ல வேண்டும் என்றால், 1 or 2 years he had to do this is okay. 1-2 ஆண்டுகள் அவர் செய்திருக்கலாம். When servants of God are trained in our mission, நம்முடைய சபையிலே கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற போது, in the first year we have no ministry. முதல் வருஷத்திலே எங்களுக்கு ஊழியம் எதுவும் இல்லை. We are only given manual work to do. நாங்கள் செய்ய வேண்டியதான சில குறிக்கப்பட்ட வேலைகள் உண்டு. Just like Jesus had to do carpentry and help in housework, servants of God are taught to do that. இயேசு கிறிஸ்து எவ்விதமாக அவர் வீட்டிலே தங்கி இருந்து அந்த தச்சத் தொழிலையும் மற்றும் எல்லா வேலைகளையும் செய்தது போல நாங்கள் ஆலயத்திலே தங்கி இருந்து இது போன்றதான சரீர சம்பந்தமான வேலைகளை செய்ய வேண்டும். One day one brother was cleaning, given the duty of cleaning the toilet. ஒரு நாள் ஒரு சகோதரருக்கு கழிப்பறையை சுத்தம் செய்யும்படியான ஒரு வேலை தரப்பட்டது. And another brother was supervising, seeing that he does it properly. அவர் அந்த வேலையை சரியாக செய்கிறாரா என்று கண்காணிக்கும்படியாக இன்னொரு சகோதரரிடத்தில் சொல்லப்பட்டது. But the supervising brother was not very educated. இந்த கண்காணிக்கிறதான சகோதரனோ அவர் அதிகமாக படித்தவர் அல்ல. He was asking this brother who was doing his duty to sweep the water up a slope. இந்த கண்காணிக்கிற சகோதரன் அந்த வேலை செய்கிற சகோதரனை பார்த்து தண்ணீரை மேல் நோக்கி தள்ளு என்று சொல்லுகிறார். So that brother said, how can you sweep, the water will return. அப்பொழுது இந்த வேலை செய்கிற சகோதரர் சொன்னார், இந்த தண்ணீரை மேட்டு பகுதிக்கு எவ்வாறு தள்ள முடியும், இந்த தண்ணீரை தள்ளினால் மறுபடியும் திரும்ப கீழே வருமே. That brother did not listen, you do what I say. அப்பொழுது இந்த கண்காணிக்கிற சகோதரர் சொன்னார், நீ அதை குறித்து கவலைப்படாதே, நான் என்ன சொல்லுகிறேனோ அதை செய். So brother who was doing the work, he got angry, he put down the broom. இந்த வேலை செய்கிற சகோதரனுக்கு கோபம் வந்து விட்டது. உடனடியாக அந்த துடைப்பத்தை அப்படியே போட்டு விட்டார். He went to his brother in charge. அவருடைய அந்த நடத்திப்புக்காரர் இடத்திலே சென்றார். And she said, see, he is making me sweep the water up a slope. இப்பொழுது இந்த சகோதரை பாருங்களேன், இவர் இந்த தண்ணீரை மேல், அதாவது மேட்டு பகுதிக்கே தள்ள சொல்லுகிறாரே. So this brother in charge said, அப்பொழுது அந்த நடத்திப்புக்காரர் சொன்னார், see, why are we making you do this work? நாங்கள் ஏன் உன்னை இந்த வேலை செய்ய சொல்கிறோம் தெரியுமா? We are not teaching you how to clean the toilets. எவ்விதமாக கழிப்பறையை சுத்தம் செய்வது என்பதை நாங்கள் உனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. For that you don't have to come to the ministry. அதற்காக நீ ஊழியத்திற்கு வர தேவையில்லை. You can learn that anywhere. அதை எங்கேயும் கற்றுக்கொள்ளலாம். What you are learning is obedience. நீ கற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் கீழ்ப்படிதலே. So till the bell rings for lunch, go on sweeping the water up the slope. மத்தியானம் சாப்பாட்டிற்காக மணி அடிக்கின்ற வரைக்கும் நீ அந்த மேட்டை நோக்கி தண்ணீரை தள்ளிக்கொண்டே பெருக்கிக் கொண்டே இரு.
was what Jesus was learning. இதைத்தான் இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்டார். That is what the Bible says. Jesus learned obedience by the things which he suffered. இதைத்தான் தேவனுடைய வசனமும் கூட சொல்லுகிறது. தாம் தம்முடைய கீழ்ப்படிதலினாலே இயேசு கிறிஸ்து அவர் கற்றுக்கொண்டார். Jesus could have come down directly from heaven with the physical body or a condition of a 30-year-old person, done his ministry for 3.5 years, gone to heaven. இயேசு கிறிஸ்து 30 வருட இளைஞனாக அப்படியே பரலோகத்திலிருந்து அந்த சரீரத்தோடு கீழே இறங்கி வந்து தன்னுடைய ஊழியத்தை செய்து முடித்துவிட்டு போயிருக்கலாம். Why did he have to go through all this? ஏன் இந்த பாதைகளினூடாக அவர் கடந்து சென்றார்? That was the will of the Father. அதுதான் பிதாவினுடைய சித்தமாக இருந்தது. That was the silence in Jesus' life. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியத்திலே இருந்ததான மௌன காலம் அதுதான். Jesus obeyed. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். He knew why he was on earth. அவர் பூமியிலே இருந்த பொழுது அவர் நன்றாக அறிந்தார். Although he was only 12 years old, he was not ignorant. அவர் 12 வயதுள்ளவராக இருந்த பொழுது அறியாமையில் உள்ளவராக அல்ல. He told Mary, see, Joseph is not my actual father. I have a heavenly father. அவர் மரியாளை பார்த்து சொன்னார், யோசேப்பு என்னுடைய உண்மையான தகப்பன் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே எனக்கு உண்மையான தகப்பன். From which we understand he already knew, though he was only 12 years old, he had been sent from heaven with a heavenly assignment. அவர் 12 வயதுள்ளவராக இருந்த பொழுதே பரலோகத்திலிருந்து ஒரு குறிக்கப்பட்ட நோக்கத்திற்காக வேலைக்காகவே அவர் அனுப்பப்பட்டார் என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். But still when the father said go through this, he went through this for 18 years. என்றாலும் பிதாவானவர் அவருக்கு சொன்னபடியினாலே அவர் அந்த 18 ஆண்டு காலம் அந்த காலகட்டத்தை அவர் அப்படியே கடந்து சென்றார். Does he have to do 18 years of carpentry and fetching water and gathering firewood to do 3.5 years ministry? 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்யும்படியாக 18 ஆண்டுகள் அவர் தச்சை வேலை செய்ய வேண்டுமா? கடைக்கு போக வேண்டுமா? அல்லது தண்ணீர் மொண்டு கொண்டு வர வேண்டுமா? What kind of will of the Father is this? பிதாவினுடைய சித்தம் என்ன இது? The most important part of his ministry is this 3.5 years. இந்த வேலையினுடைய முக்கியமே அந்த 3.5 ஆண்டு ஊழியத்திற்கு தான். That's why he came. அதற்காகவே அவர் வந்தார். Why should he do this manual work, obey his parents for 18 years to do a 3.5 year ministry? 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்யும்படியாக இத்தனை ஆண்டு காலம் ஏன் அவர் சரீரத்திலே பாடுபட வேண்டும்? அவர் சரீர பிரகாரமாக அவர் உழைக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும். From the age of 12, 12 ஆண்டு முதற்கொண்டு, when he understood that he was here for a heavenly assignment, ஒரு பரலோகத்தின் நோக்கத்திற்காக அவர் அனுப்பப்பட்டார் என்பதை அவர் உணர்ந்து கொண்டபோது, when the creator looked at the creature, இந்த சிருஷ்டிகர்த்தர் சிருஷ்டிகளை நோக்கி பார்த்தபோது, there was a special love for them, அவர்களுக்கென்று ஒரு விசேஷித்த அன்பு அவருக்குள் இருந்தது. Dear brothers and sisters, பிரியமான சகோதரனே சகோதரி, in that 18 year period of silence in Jesus' life, இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியத்திலே காணப்பட்டதான அந்த 18 ஆண்டு கால மௌனமானது, why the father allowed Jesus to go through that we don't know, but one thing we can understand, we see the love of Jesus in that period. இயேசு கிறிஸ்துவை ஏன் பிதாமாகிய தேவன் இவ்வாறு அனுமதித்தார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. என்றாலும் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும், இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். Probably the father allowed it to show us that love. அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாகவே ஒருவேளை பிதாமாகிய தேவன் இதை அனுமதித்திருப்பார். During that period, அந்த நாட்களிலே, when he was doing manual work, அவர் சரீர பிரகாரமான வேலைகளை செய்தபோது, how his heart and mind must have yearned for his own people. தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக அவருடைய இருதயமும் அவருடைய மனதும் எவ்வளவு ஏங்கி இருக்கும். His heart must have longed to express his love for his own people. தன்னுடைய சொந்த ஜனத்திற்காக உள்ளதான அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவருடைய இருதயமானது ஏக்கத்தினால் நிரம்பி இருக்கும். How he must have wanted to say to his people, I have come just for you, all the way from heaven. பரலோகத்திலிருந்து உங்களுக்காகவே நான் வந்தேன் என்று சொல்லும்படியாக அவருடைய இருதயம் எவ்வளவு ஏக்கத்தினால் நிரம்பி இருக்கும். How his heart was full of compassion for sick people, for weak people. He wanted to heal them, wanted to tell them that he loved them. பலவீனர்
வியாதியஸ்தர்களை பார்த்து அவர்களை சுகமாக்கும்படியாக அவர்களுக்காகவே தான் வந்தேன் என்று சொல்லும்படியாக அவருடைய இருதயமானது எவ்வளவு ஏக்கத்தினாலே நிரம்பி இருக்கும். How he must have waited to see a group of followers who understood he is the Messiah. அவர்தான் மேசாயா என்று அறிந்து ஒரு கூட்டத்தினர் அவரை பின்பற்றி வருவதை காணுவதற்கு எவ்வளவு ஆவல் உள்ளதாக அவருடைய இருதயம் நிரம்பி இருக்கும். But the father said, no, not now. இல்லை, பிதா ஒருவேளை இவ்வாறு சொல்லியிருப்பார், இல்லை இப்பொழுது இல்லை. Go and get firewood. நீ போய் அங்கு விறகுகளை கொண்டு வா. Go and fetch water. நீ போய் தண்ணீர் கொண்டு கொண்டு வா. Go and make tables and chairs. நீ போய் அங்கு மேஜை நாற்காலிகளை உருவாக்கு. With all that desire packed in his heart, அவருடைய இருதயத்திற்குள்ளாக எல்லா விருப்பங்களும் வாஞ்சைகளும் அடக்கப்பட்டிருக்க, Jesus obeyed. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். He obeyed for 18 years. அவர் 18 ஆண்டு காலம் அப்படியே கீழ்ப்படிந்திருந்தார். As he drew water from the well, அவர் கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வருகின்ற போது, As he went to the water market, அவர் கடை வீதிக்கு சென்ற பொழுது, As the saw parted the wood, அப்போ மரத்தை அவர் அறுத்து அதை இரண்டாக பிளந்த போது, As he made tables and chairs, அவர் மேஜைகள் நாற்காலிகளை உருவாக்கின போது, What was he saying to himself? அவர் தன்னிடத்திலே என்ன சொல்லிக் கொண்டார்? If at the end of this, இதனுடைய முடிவிலே, If I can have my people for myself, என்னுடைய ஜனங்கள் எனக்கென்று இருக்கும் என்றால், If I can get a group of followers who will love me, என்னை நேசிக்கிறதான ஒரு கூட்டம் ஜனத்தினர் பின்பற்றுவர்கள் எனக்காக இருப்பார்கள் என்றால், If I can find in this world a bride who will love me, என்னை நேசிக்கிறதான ஒரு மனவாட்டி இந்த உலகத்திலே இருக்கும் என்றால், I will wait. நான் காத்துக் கொண்டிருப்பேன். Even if it's 18 years, I will wait. 18 ஆண்டுகள் கழித்தாலும் நான் காத்துக் கொண்டிருப்பேன். Because I love my bride, I will wait. நான் என்னுடைய மனவாட்டியை நேசிக்கிறேன், ஆகவே நான் காத்துக் கொண்டிருப்பேன். Because I love my creation, I will wait. நான் என்னுடைய சிருஷ்டிகளை நேசிக்கிறேன், ஆகவே நான் காத்துக் கொண்டிருப்பேன். What a loving Jesus. எவ்வளவு அன்புள்ள இயேசு கிறிஸ்துவே. Waited and waited and waited and waited for 18 years. Thinking of you and me, dear brother, dear sister. பிரியமான சகோதரனே, சகோதரியே, அவர் உன்னையும் என்னையும் அவர் நினைத்துக் கொண்டே 18 ஆண்டுகள் காத்துக் கொண்டிருந்தார், காத்துக் கொண்டிருந்தார், காத்துக் கொண்டே இருந்தார். If I have to wait for 18 years doing just domestic work in the house and at the end of it from Madurai I can get a group of people to follow me, இந்த 18 ஆண்டுகள் இங்கேயே தங்கியிருந்து நான் ஒரு சாதாரண ஒரு வீட்டு வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பேன், அந்த 18 ஆண்டு முடிவிலே எனக்கென்று மதுரையிலே ஒரு கூட்டத்தை நான் காணுவேன் என்றால் நான் நிச்சயமாக காத்துக் கொண்டிருப்பேன். That was his love. அதுதான் அவருடைய அன்பு. And when the time came, நேரம் வந்தபோது, when he was 30 years, 30 வயது, he came to his own. அவர் தனக்கு சொந்தமானவர்களிடத்திலே வந்தார். I am your savior. நானே உங்கள் ரட்சகர். I love you. நான் உங்களை நேசிக்கிறேன். What did they say? அவர்கள் என்ன சொன்னார்கள்? Is this not the son of Joseph? இது யோசேப்பின் குமாரன் அல்லவா? How does he say that he came down from heaven? பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று எப்படி இவர் சொல்லுகிறார்? Who gave this man authority to forgive sins? பாவங்களை மன்னிக்கத்தக்கதான அதிகாரத்தை இவருக்கு தந்தது யார்? This man cannot be from God. He does not keep the Sabbath. இந்த மனுஷன் தேவனிடத்திலிருந்து வந்த மனுஷன் அல்ல, ஏனென்றால் இவர் ஓய்வு நாளை ஆசரிக்காமல் இருக்கிறாரே. This man is a wine bibber and a gluttonous man. இந்த மனுஷன் போஜன பிரியனும் இவன் திராட்சரச மதுபான பிரியனுமாக இருக்கிறார். He casteth out devils by Beelzebub, the prince of the devils. பிசாசுகளின் தலைவனாகிய பெயெல்செபூலினாலே இவன் பிசாசுகளை துரத்துகிறான். He has a devil. He is mad. Why do you listen to him? இவன் பிசாசு, இவன் பைத்தியக்காரன், நாம் ஏன் இவனுக்கு செவி கொடுக்க வேண்டும்? He waited for 18 years and at the end of this, this is what he got. 18 ஆண்டுகள் அவர் காத்துக்கொண்டே இருந்தார். அந்த 18 வருஷ முடிவிலே இதுதான் அவருக்கு சம்பவித்தது. Dear brothers and sisters, பிரியமான சகோதரனே, சகோதரியே, many waters cannot quench love. அநேக திரட்சியான தண்ணீர்கள் நம்முடைய தாகத்தை தீர்க்க மாட்டாது, நேசத்தை அவிக்க மாட்டாது. Many waters cannot quench love. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது.
What was that many waters? அந்த திரளான தண்ணீர்கள் என்றால் என்ன? The hatred that the people had for Jesus. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவருடைய ஜனங்கள் காட்டின வெறுப்புணர்ச்சி. Their enmity. அவருடைய விரோத மனப்பான்மை. Their blasphemy. அவருக்கு விரோதமாக சொன்ன தூஷணம். And their rejection. அவருடைய புறந்தள்ளுதல். Every day he saw it. ஒவ்வொரு நாளும் அவர் தேடினார். But that could not quench his love. என்றாலும் அவருடைய அன்பை நேசத்தை அவைகள் தணிக்கவில்லை. He walked on. அவர் நடந்தார். The love made him walk on. அவருக்குள்ளே இருந்த அன்பானது அவரை முன்னோக்கி செல்ல முயன்றது. Man hated him, but he loved man and walked on. மனிதர்கள் அவரை வெறுத்தாலும் கூட அவர் அவர்களை நேசித்து அவர் நடந்து கொண்டே இருந்தார். Finally they said, this man should not live on the earth. Away with this man. முடிவிலே இந்த மனுஷன் இந்த உலகத்திலே சஞ்சரிக்க கூடாது. இவனுடைய கதையை முடித்து விட வேண்டும். How much he loves you and me. எவ்வளவு அதிகமாக அவர் உன்னையும் என்னையும் நேசித்தார். He could have said, அவர் ஒருவேளை சொல்லி இருக்கலாம், 18 years I waited. 18 ஆண்டு காலம் நான் காத்து கொண்டிருந்தேன். Came down all the way from heaven. பரலோகத்திலிருந்து நான் அப்படியே வந்தேன். What harm did I do to you? நான் உங்களுக்கு செய்ததான தீமை என்ன? Is this the way you deal with me? இத்தகைய வழிமுறைகளில் தான் நீங்கள் என்னோடு இடைபட வேண்டுமா? I am going back. நான் திரும்ப போகிறேன். And we would have been doomed for hell. நாம் அக்னிக்கு இரையாக அப்படியே நரக அக்னிக்குள்ளாக தள்ளப்பட்டிருப்போம். But love did not do that. என்றாலும் அவருடைய அன்பு அவிதமாக செய்யவில்லை. He walked through that hatred. அந்த வெறுப்புகளின் மத்தியிலே அவர் நடந்தார். And he stood before Pilate. அவர் பிலாத்துவுக்கு முன்பாக நின்றார். One man wrote an imaginary letter between Pilate and his servant Gaius. ஒரு எழுத்தாளர் பிலாத்துவுக்கும் அவனுடைய வேலைக்காரனாக கயாசுக்கும் இடையே நடந்ததான ஒரு கற்பனை சம்பாஷணையாக அவர் இவ்விதமாக எழுதுகிறார். Pilate is talking to Gaius. பிலாத்து தன்னுடைய வேலைக்காரனாக கயாசின் இடத்திலே பேசுகிறான். Talking about that incident when Jesus came before him. இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாக வந்ததான அந்த நிகழ்ச்சியை அவர் விவரிக்கிறார். I will just read part of that letter to you. அந்த கடிதத்தினுடைய ஒரு பகுதியை நான் உங்களிடத்திலே வாசிக்கிறேன். Pilate is telling, இப்பொழுது பிலாத்து சொல்லுகிறான், I have had no peace since that day that he walked into my judgment hall. என்னுடைய நியாயாசன அந்த மண்டபத்திற்குள்ளாக அவர் கடந்து உள்ளே வந்த பொழுது என்னால் அதை வந்த நாள் முதற்கொண்டு I have had no peace. எனக்குள்ளே சமாதானம் இல்லை. It has been many years, Gaius. கயாசே, அது அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. But these scenes still stand before my eyes. என்றாலும் அந்த காட்சியோ இன்னும் என்னுடைய கண்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. You have seen Caesar inspecting his army when he was young. அகஸ்து ராயன் தன்னுடைய இள வயதின் பொழுது தன்னுடைய ராணுவத்தை அவன் கண்காணித்த அந்த நேரத்தை அறிவாயா? You know how he is. அவன் எவ்விதமாக இருந்தான் தெரியுமா? But before this Nazarene, that Caesar was nothing. இந்த நசரேயருக்கு முன்பாக அந்த தீத்துராயன் ஒன்றுமில்லை. This Nazarene was so bold. இந்த நசரேயர் மிகவும் தைரியமுள்ளவராக இருந்தார். He did not have to strut. He did not have to stumble when he walked into my room. அவர் என்னுடைய அறைக்குள்ளாக மண்டபத்திற்குள்ளாக பிரவேசித்த பொழுது அவர் ஒருபோதும் தள்ளாடவில்லை. He walked towards my throne with arms bound. அவர் என்னுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நியாயாசனத்துக்கு முன்பாக நடந்து வந்த பொழுது அவருடைய கைகள் பின்னே கட்டப்பட்டிருந்தது. But he walked with such a strident mastery and control of himself. அவர் தன்னை தானே கட்டுப்படுத்திக் கொண்டவர்களாக அவருடைய பாதங்களின் அடிச்சுவடுகள் தள்ளாதவைகளாக ஒரே சீரானவைகளாக இருந்தது. The way he walked in, அவர் எவ்விதம் நடந்து வந்த முறையானது, silenced the whole room for a minute. அந்த முழு மண்டபம் ஒரு நிமிட நேரத்திற்கு அப்படியே மௌனமாக அமைதியாக இருந்தது. And the way he walked in, அவர் எந்த முறையிலே நடந்து வந்தாரோ, it made me almost to get up and salute.
அவர் நடந்து வந்த அந்த முறைமையை பார்த்து நான் எழுந்து நின்று அப்படியே அவருக்கு என்னுடைய கையை உயர்த்தி ஒரு வந்தனம் செலுத்த வேண்டும் என்பது போல் இருந்தது. I cannot forget it, guys. Gayase, என்னால் அதை மறக்கவே முடியாது. And then the clerk began reading out the list of charges against him. அவருக்கு விரோதமான குற்றச்சாட்டுகளை அந்த குமாஸ்தா எழுந்து படிக்க ஆரம்பித்தான். And I started questioning him mechanically as usual, as I question everybody. நான் மற்றவர்களை கேள்வி கேட்பது போல, வழக்கமாக நான் கேள்வி கேட்பது போல, நான் அவரை பார்த்து ஒன்று இரண்டு கேள்விகள் கேட்டேன். But Gaius, he wasn't listening to any of those charges. Gaius, அத்தகைய குற்றச்சாட்டுகளை அவர் ஒருபோதும் செவி மடுக்கவே இல்லை. And he answered only very little of my questions. என்னுடைய கேள்விகளுக்கு சிலவற்றிற்கு மாத்திரமே அவர் பதில் சொன்னார். Just a word or two. ஏதோ ஒன்று இரண்டு வார்த்தைகளில். But what he said, என்றாலும் அவர் சொன்னது, and the way he said it, அவர் எந்த வழிமுறையிலே சொன்னார் என்றால், it was as though it took my naked soul out of me and brought it before my eyes and was probing it there. என்னுடைய நிர்வாணமான ஆத்துமாவை அப்படியே பிடுங்கி வெளியே எடுத்து அவருடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அதை அப்படியே ஆராய்ந்து நீதி அறிப்பது போல் காணப்பட்டது. And a voice said in my ears, என்னுடைய காதுகளிலே ஒரு சத்தம் துணித்தது. Why? ஏன்? You are on trial, Pilate. பிலாத்துவே, நீதான் இப்பொழுது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாய். Pilate was that is the letter. அதுதான் அந்த கடிதத்தின் சாராம்சம். Pilate was now judging Jesus. இப்பொழுது பிலாத்து இயேசுவை நியாயந்தீர்க்கிறார். But a voice was telling Pilate. என்றாலும் ஒரு சத்தமானது பிலாத்துவின் காதுகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. Do you know who you are standing before? யாருக்கு முன்பாக நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்று உனக்கு தெரியுமா? He is watching you. அவர் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். You are on trial, Pilate. He is judging you. பிலாத்துவே, நீதான் இப்பொழுது சோதனைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறாய். அவர் உன்னை நிதானித்துக் கொண்டிருக்கிறார். What a God. அவர் என்ன தேவன் அவர். What a Savior. எவ்வளவு பெரிய இரட்சகர். After all that he's done, அவர் he's done so much for us. அவர் நமக்காக அநேக காரியங்களை செய்து முடித்தார். And after all that, அவைகளை எல்லாவற்றுக்கு பிறகு, how sad if he will be if we don't follow him with all his heart. நம்முடைய முழு இருதயத்தோடு அவரை பின்பற்றாவிட்டால் அவர் எவ்வளவு துக்கப்படுவார். With one more thing I will stop. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். There was a man, a case was filed against him. ஒரு மனிதன் இருந்தான், அவனுக்கு விரோதமாக ஒரு வழக்கானது பதியப்பட்டிருந்தது. The summons was given to him. அவன் கோர்ட்டுக்கு வரும்படியாக ஒரு அறிக்கை அவனிடத்திலே கொடுக்கப்பட்டது. He saw the date. He said there are many days more. அந்த நாளை அவன் பார்த்தான், அந்த சம்மனில் இருந்த நாளை பார்த்தான், இன்னும் அதிக நாள் இருக்கிறதே என்று அவன் நினைத்துக் கொண்டான். And he left it in the drawer and forgot. அவன் அதை மேஜை அறையிலே வைத்து விட்டு அதை மறந்து விட்டான். And he said, I have the best lawyer, so I don't have to be worried about this. எனக்கு நல்ல நல்ல பெரிய வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். I have the best lawyer. எனக்கு ஒரு நல்ல வழக்கறிஞர் உண்டு. So I don't have to be worried about this. ஆகவே இதை குறித்து நான் கவலைப்பட வேண்டாம். And he forgot. அதை அப்படியே மறந்து விட்டான். Suddenly he remembered it again after a few days. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு திடீரென்று அவனுக்கு இது ஞாபகம் வந்தது. He took up the summons. Tomorrow is the case. அந்த சம்மன் பேப்பரை எடுத்து பார்த்தான், நாளைய தினம் கேஸ் நடைபெற போகிறது. He took up the phone. உடனடியாக அவன் தொலைபேசி எடுத்தான். He called up that law. வழக்கறிஞரை அடைத்தான். Explained the whole case. அவன் அந்த முழு வழக்கையும் சொன்னான். And said, tomorrow somehow you have to do my case. நாளைய தினத்தில் எப்படியோ நீர்தான் எனக்கு பதிலாக இந்த வழக்கை வாதாட வேண்டும். And that lawyer replied, அந்த வழக்கறிஞர் பதில் சொன்னார், Sir, I was lawyer till yesterday. Today I have been promoted as judge. ஐயா, ஐயா, நேற்றைய தினம் வரைக்கும் நான் வழக்கறிஞராக இருந்தேன், இன்றைய தினத்திலோ நான் நீதிபதியாக பதவி உயர்வு பெற்று விட்டேன். நான் தான் உம்முடைய வழக்கை விசாரிக்க போகிறதான நியாயாதிபதி. It's too late, sir. இது மிகவும் தாமதம். Jesus today is lawyer.
இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர் வழக்கறிஞராக இருக்கிறார். Today he is merciful to us. இன்றைக்கு அவர் நம்மீது இரக்கம் பாராட்டி கொண்டிருக்கிறார். Today he is waiting for us. இன்றைக்கு அவர் நமக்காக காத்துக்கொண்டிருக்கிறார். Today he loves us. இன்றைக்கு அவர் நம்மை நேசிக்கிறார். Today he is ready to forgive us. நம் இன்றைக்கு அவர் நம்மை மன்னிக்க கூடியவராக இருக்கிறார். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை சற்று மூடுவோமா? Before it is too late. அதிக தாமதமாவதற்கு முன்பாக Let us go and speak to him. நாம் அவரிடத்தில் போய் அவரோடு பேசுவோமாக. Let us ask him our pardon. நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போமாக. Let us tell him that we love him. நாம் அவரை நேசிக்கிறோம் என்று அவரை பார்த்து சொல்லுவோமாக. Very soon Jesus is going to get a promotion. வெகு சீக்கிரத்திலே இயேசு கிறிஸ்து பதவி உயர்வை பெற்றுக்கொள்ள போகிறார். He is going to sit on a white throne. அவர் வெள்ளை சிங்காசனத்திலே உட்கார போகிறார். He is going to be judge. அவர் நியாயம் தீர்க்க போகிறார். Before he judges you and me. உங்களையும் என்னையும் அவர் நியாயம் தீர்க்கும் முன்பாக. Depart from me, he that work iniquity, I never knew you. அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன். Turn to him today. இன்றைக்கே அவர் அண்டை திரும்புவோமாக. Shall we all close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? Christian brother, Christian sister. கிறிஸ்தவ சகோதரனே, கிறிஸ்தவ சகோதரியே. You and I are called followers of Jesus. நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டோம். But what kind of followers are we? நாம் எத்தகைய பின்பற்றுபவர்களாக இருக்கின்றோம்? Do you love Jesus? நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்களா? Do you love Jesus like he loves you? அவர் உங்களை நேசிக்கிறது போல நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? Or are you just a namesake Christian? இல்லாவிட்டால் பெயரளவிலே கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்களா? How are you living your life? இன்றைக்கு உங்களுடைய ஜீவியத்தில் நீங்கள் எவ்விதமாக ஜீவித்துக் கொண்டு வருகிறீர்கள்? You may be going to church. நீங்கள் ஒருவேளை ஆலயத்திற்கு செல்லலாம். You may be praying every day. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணலாம். You may be reading the Bible every day. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கலாம். You may be sharing the gospel to others. மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டிருக்கலாம். You may be speaking in tongues. நீங்கள் அந்நிய பாஷையிலே பேசலாம். But here is a question, dear brother, dear sister. பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒரு கேள்வி உன்னிடத்தில். You can do all that out of a habit. உன்னுடைய பழக்க வழக்கத்தின்படியே இவைகளை எல்லாவற்றையும் செய்யலாம். Do you love Jesus? நீ இயேசுவை நேசிக்கிறாயா? He is not only your God. அவர் உன்னுடைய தேவன் மாத்திரமல்ல. He is your husband. He is your bridegroom. அவர் உன்னுடைய புருஷன், உன்னுடைய மணவாளன். He waited for you. அவர் உனக்காக காத்துக்கொண்டிருந்தார். 18 years he waited. 18 வருஷங்களாக அவர் காத்துக்கொண்டே இருந்தார். Boldly he went and died. அவர் தைரியமாக மரணத்தை சந்தித்தார். For the past 2000 years he is still waiting. கடந்த 2000 ஆண்டுகளாக அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். Even now, dear brother, dear sister, Jesus is waiting. இப்பொழுதும் கூட பிரியமான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து உனக்காக காத்துக்கொண்டே இருக்கிறார். He won't wait forever. அவர் எப்பொழுதுமே காத்துக்கொண்டிருக்க மாட்டார். He's coming soon. அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். Will you be ready to meet him? அவரை சந்திக்கும்படி நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? For one minute. ஒரு நிமிடத்தில். With our eyes closed. நம்முடைய கண்களை மூடிய வண்ணமாக. Shall our hearts turn to the Lord? நம்முடைய இருதயம் தேவரண்டை திருப்பப்படுவதாக. Lord, I don't want to be left behind. ஆண்டவரே, நான் கைவிடப்பட விரும்பவில்லை. Lord, I want to be a bride. ஆண்டவரே, நான் உம்முடைய மனவாட்டியாக இருக்க விரும்புகிறேன். Lord Jesus, I want to go when you come. இயேசு கிறிஸ்துவே, நீர் வரும்பொழுது நான் உம்மோடு கூட வர விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் பாவி என்பதை ஒப்புக்கொள்கிறேன். Everybody thinks I'm a good Christian, but I know in my heart I'm a terrible sinner. ஒவ்வொருவரும் நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் நானோ ஒரு கொடுமை நிறைந்த பாவி என்பதை நான் உணர்கிறேன். But I don't want to be like this, Lord. ஆண்டவரே, நான் இப்படியே இருக்க விரும்பவில்லை. Change me, Lord. ஆண்டவரே, என்னை மாற்றோ. Have mercy on me, Lord. ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரு. Shall we all cry out to the Lord? நாம் எல்லாரும் இயேசுவை பார்த்து கதறுவோமா? Can he find a bride in Pasumalai?
பசுமலையிலே தன்னுடைய மனவாட்டியை அவர் காண்பாரோ? Will he just see a group of namesake Christians or will he see his bride who loves him? பேரளவிலே பேர் கிறிஸ்தவர்களை அவர் காண்பாரோ அல்லது உண்மையாகவே அவரை நேசிக்கிற தன்னுடைய மனவாட்டியை அவர் காண்பாரோ? If you are his bride, நீ அவருடைய மனவாட்டியாக இருப்பாய் என்றார். Now tell him, Lord, I love you. இப்பொழுதே அவரை பார்த்து தேவனே இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல். Tell him, Jesus, I love you. இயேசு கிறிஸ்துவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று அவரை பார்த்து சொல். Cry out to him. அவரை நோக்கி கதறி அழு. Tears roll down your eyes. உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடியட்டும். Let your heart be a contrite heart. உன்னுடைய இருதயமானது நொறுங்குண்ட இருதயமாக இருக்கட்டும். Change me, Lord. ஆண்டவரே நீர் என்னை மாற்றோ. Give me, Lord. ஆண்டவரே நீர் என்னை மன்னியோ. Give me a heart that loves you, Lord. ஆண்டவரே உம்மை நேசிக்க தகுந்ததான ஒரு இருதயத்தை எனக்குள்ளே தாரும். Today I turn back to you, Lord. இன்றைக்கு நான் உம்மண்டை திரும்புகிறேன் கர்த்தாவே.